ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியலோட அக்டோபர் 16 இன்றைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நடக்க இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரியும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூர்யா மற்றும் அனுவோட திருமண நிகழ்ச்சி நடக்க இருக்குங்க. இந்நிலையில் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இவங்க கன்ஃபார்மாக நம்மளோட சூர்யா மற்றும் அனுவை பிரிக்கிற மாதிரி கேரக்டரில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இவங்க இப்போ பண்ண இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஏற்கனவே நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா இவங்க யாரோ நம்மளோட சாரதா அம்மாவோட தூரத்தை சொந்தங்கிற மாதிரியும், அனு அவங்க இவங்க கண்ணை பார்த்த உடனே இவங்கள பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. இந்நிலையில் அவங்களும் தங்கச்சி தான், நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் இருக்கிற, தங்கச்சி மாதிரி என்ன, நீ எனக்கு தங்கச்சி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எல்லா கணக்கையும் முடிக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. கன்ஃபார்மாக இவங்க ஏதோ சூரிய சாருக்கு பிரச்சனை கொடுக்க வந்த மாதிரி தான் தெரியுதுங்க. இவங்க தான் வில்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம மீரா மற்றும் ரகுபதி இவங்க ஒரு ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியும் என்னென்னமோ பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ புதுசாக இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, அதுவும் இவங்க என்னென்னமோ மந்திரம் மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்க. இதனால் சூரிய சார் இதில் சிக்குவாரா அப்படின்னு சொல்லியும் நாம் பொறுத்திருந்தால் பார்த்தாகணும். ஏற்கனவே இவங்க சொன்னது போலயே கரெக்டாக வர்ற அக்டோபர் 24 பார்த்திங்கன்னா இந்த திருமண கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடக்க இருக்குங்க. ரொம்பவும் ஜாலியாகவும் அதே சமயம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ட்விஸ்டோடையும் இந்த நிகழ்ச்சியை இவங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லியும் திட்டமிட்டு இருக்காங்க. வர்ற சண்டே தான் பார்த்திங்கன்னா இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே பிளான் பண்ணது போலயே நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியல் கூடிய விரைவில் முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வராங்க. உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு ரீமேக் சீரியல் தாங்க. ஏற்கனவே சில மொழிகளில் இதை ரீமேக் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு மொழியில் இது மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்க சீரியலையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் கன்னடத்தில் ஒளிபரப்பாகிற இந்த சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. அனு கேரக்டரில் நடிக்கிறவங்க சூர்யாவை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கே போகிற மாதிரிலாம் இப்போ போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் ட்ராக்கை கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்நிலையில் நாம் அதையும் பொறுத்திருந்தாங்க பார்த்தாகணும். சீரியல் இவங்க கன்ஃபார்மாக வரும் வாரத்தில் கொஞ்ச நாளில் முடிச்சிருவாங்களா இல்லை கடைசி நேரத்தில் இப்போ சத்யா 2 மற்றும் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி 2 கொண்டு வந்த மாதிரியும், நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியல் 2 அப்படின்னு சொல்லியும் ஆரம்பித்து மறுபடியும் இந்த ட்ராக்கை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட சூரிய சார் மற்றும் அனுவோட கல்யாண நிகழ்ச்சிக்காக நீங்கள் எந்த அளவு காத்துட்ருக்கீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.